எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாங்க. அது வந்து வெண்டைக்காய் செடி பற்றி. இந்த மாதிரி உங்களோட வெண்டைக்காய் செடியும் கண்டிப்பாக இருந்திருக்கும். சின்ன சின்னதாக கிளாஸ் மாதிரி, பபிள்ஸ் மாதிரி, பீட்ஸ் மாதிரி, பார்த்தாலே ஏதோ முட்டை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்டுலலாம் கூட இருக்கும். எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்கும். இது என்ன முட்டைன்னே தெரியலையே, பூச்சி மாதிரி, பூச்சியோட முட்டையா இல்லை வாட்டர் ட்ராப்லெட்டா, எதுவுமே என்னன்னே உனக்கு புரியாது. என்னோட செடியிலையும் இருக்குது. நான் நிறைய தடவை வந்து இதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரே அடிப்பேன், வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே அடிப்பேன், பூச்சி மருந்து அடிப்பேன். எது அடித்தாலும் ஒரு நாள் போகும், நெக்ஸ்ட் திருப்பி வந்துடும். என்னென்னே தெரியலேன்னு சொல்லிட்டு நானும் நெட்டில் ஃபுல்லாக சர்ச் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெரிய கங்க்ராட்ஸ். ஏன்னா உங்களோட செடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஒரு ஹெல்த்தியான வெண்டைக்காய் செடியில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ், பீட்ஸ் மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும். அது என்னென்னா, அந்த செடி வந்து அதோட இலை தண்டுலலாம் அதுவே வந்து ஒரு லிக்விடை செக்ரீட் பண்ணும். ஒரு குட் பாக்டீரியாஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வெண்டைக்காய் செடி செக்ரீட் பண்ணுற லிக்விட் தான் அது. ஸோ அது இருக்கிறதால உங்கள் செடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் செடி நல்ல ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். இதனால் என்ன மாதிரியே நீங்களும் உங்கள் செடியெல்லாம் பிடுங்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நான் அடிக்கடி எங்கள் சேனல் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.